ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், இந்தியா பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பற்றி என்னோடய அப்சர்வேஷன் அண்ட் மழை எஸ்ஆர்னோ ஸ்டார்டிங் ஒரு ஓவர் போட்டாங்க, அதுக்கப்புறம் திருப்பி டிலே ஆச்சு. மேட்ச்சை லேட்டர் தான் ஸ்டார்ட் ஆச்சு. நெவர் த லெஸ் 119 for 9 இன்னும் ஒரு ஓவர் இருக்குது. பட் நான் ப்ரிவியலே சொன்னேன், இதெல்லாம் ட்ராப் இன் பிச்சு. 130-140 வின்னிங் ஸ்கோர்னு ஸ்டில் இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணலாம். பட் ஒன்லி திங் இஸ், செம்மையாக வெயில் அடிக்குதா, மாய்ச்சரெலாம் டிசப்பேர் ஆகிடுச்சு. ஸோ பேட்டிங் ஷுட் பி ஈஸி. செகண்ட் ஆஃப் போலர்ஸ் வில் டிட்டர்மைன், நான் ப்ரிவியலே சொன்னேன், போலர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்கன்னு. நசீம் ஷா ஒரு 3 விக்கெட்டு, ஆரிஸ் ராப் ஒரு 3 விக்கெட்டு, முகமது ஆமீர் ஒரு 2 விக்கெட்டு. ஸோ உளுந்த விக்கெட்லாம் பிரில்லியன்ட் போலிங். போலர்ஸ் வில் டிசைட் அஸ் ஐ சைட் பிஃபோர். ஒரு நேர் கூட போட்டிருந்தார் நான் அந்த ப்ரிவியூக்கு, ஐ டோன்ட் நோ வை யூ ஆர் ஹேவிங் எக்ஸ்பெக்டேஷன். ஏன் நசீம் ஷாக்கெலாம் போலிங்கே வராது, டோன்ட் நோ கண்ட்ரோல், சீம் இல்லை, ஸ்விங் இல்லை, மூமெண்ட்லாம் இருந்தார். மேபி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான், நிறைய எக்ஸ்ட்ரா கொடுப்பார் பாருங்கன்னு. பிரதர், நான் இங்கே வந்து பிச் இஸ் த ஹீரோ இயர், நோ போலர்ஸ், அது முதல்ல தெரிஞ்சுங்க. டிவியில் பாருங்கள், காமெடினா சொல்கிறாங்களா கேளுங்க. சும்மா அதே பார்த்துட்டு போட்டிங்கன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு குழப்பம் வரும். பாருங்கள், இப்போ 3 விக்கெட் எடுத்துட்டார், முக்கியமான 3 விக்கெட்டு. யார், நசீம் ஷா 4 overs 21 for 3. பிரில்லியன்ட் ஹாஸ்டைல் போலிங் ஸ்பெல். இப்போ இது சீம் இல்லை, இது மூவ்மெண்ட் இல்லைன்னா எது சீம் எது மூவ்மெண்ட்னு எனக்கு தெரியல. அண்ட் கரெக்டான இடத்துல பிச் பண்ணார், கரெக்டாக போச்சு. நத்திங் மச் டு சே எக்ஸப்ட் ரிஷப் பந்த் 42. அதுவும் செட் ஆனதுக்கப்புறம் அவர் அவுட் ஆனது, லீடிங் எஜ் லாஃப்ட் ஐ பாபர் பிடிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட இன்னும் நிறைய ஸ்கோர் போயிருக்கலாம். ரோஹித் 13, கோலி 4, ரிஷப் 42. அக்சர் பட்டேல் அமிச்சாங்க, அவர் ஏன் வந்தால் தெரியல. சூரியகுமார் நைட் வாட்ச்மேன் உட்கார வச்சிட்டாங்களா, அவர் தான் டமால் டிமில் நடிப்பார். நம்பர் 3 வர மும்பை இந்தியன்ஸுக்கு இதில் வந்து நம்பர் 5 வந்தார் இன்னைக்கு. ஏன்னா அக்சர் பட்டேல் தான் நம்பர் 4 வந்தார், 20 ரன்னு, ஸ்ட்ரைக் ரேட் 111. சூரியகுமார் வந்தார், ஏதாவது பண்ணுவார், 2 வருஷமாக இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆஃப் த இயராக, 7 ரன் தான். இந்த மாதிரி பிச்சில் விளையாண்டி தான் காட்டணும். ஆக்சுவலாக தட் இஸ் வேர் ட்ரூ பேட்ஸ்மேனோட ஸ்கில் வரும். எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணுறவங்க தான் பேட்ஸ்மேன். வெறும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக பேட்டிங் பிச்சாக இருந்தாலும் யாரும் அடிச்சுட்டு போகலாம். எனிவே, சூரியகுமார் 7, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 87, டூபே 3, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 33. அந்த பிச்சில் வேணும், யாராக இருந்தாலும் விளையாடுறது கஷ்டம். அதில் ஹார்திக் பாண்டியா அந்த சோக்கால் ஹார்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு 8 பாலில் 1 ரன் தான் எடுத்தார். ஆமாம், ஏன்னா பிச்சு மோசம், நான் அவர் பிளேம் பண்ணல. அதே மாதிரி 12 பாலில் 7 ரன் அவுட் ஆகிட்டார், ஃப்ளிக் பண்ண போனார் மிட் விக்கெட்டில் ஹாரிஸ் பா கேட்சில். அண்ட் ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா ஃப்ளிக் பண்ணார், அப்புறம் ஒரு ஃப்ளிக் பண்ணி 4 எடுத்தார், அதே ஃப்ளிக் ஷாட்டில் அவுட் ஆகிட்டார். நான் 4 மொமெண்ட். விராட் கோலி 2 end of the பேட்டு பட்டுச்சு, அண்ட் இட் வாஸ் நாட் அ வெரி குட் பால்லாம் சொல்ல முடியாது, அது கேஷுவல் அப்ரோச். பட் பால் வாஸ் ஸ்டாப்பிங், ஸ்டாப் ஆகி வந்தது, அதுதான் அந்த பிச்சோட வேணுங்கிறது நான். அண்ட் ஒரு ஸ்லாப் பண்ணார் அவர் கணத்தில் அடிக்கிற மாதிரி, அந்த பாலை ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டில் கேட்ச் பிடிச்சார் உஸ்மான் கான். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த மாதிரி இடத்துல தான் விராட் கோலி ஷூட் ஸ்கோர். பட் 4 ரன் தான் அவரால் எடுக்க முடிஞ்சது. 3வது அவுட் ஆனது அக்ஷர் பட்டேல், அண்ட் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டார், 20 ரன் எடுத்துட்டு. அண்ட் நைட் வாட்ச் மாதிரி வந்தேன் நினைக்கிறேன், முகமது ஆமீரோட பாலில் 3 டாட் பால் வந்தோன்னே, அப்புறம் வாக்கிங் அந்த கிரீஸில் நடந்து வந்து லவ் பண்ண வர்ற போல் ஆகிட்டார் நசீம் ஷாவில். யூனோ ஹார்ட் ஒர்க், யூ மேட் தி ஹார்ட் ஒர்க், பட் யூ வேஸ்டட் தான் நான் சொன்னோம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, பிகாஸ் யூஆர் பிளேயிங் அஸ் ஆல்ரவுண்டர். அப்புறம் சூரியகுமார் யாதவ் அப்படி தான் 2 end of the bat, அண்ட் மிட் ஆஃப்லேயே பிடிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ ஜட்ஜ் த பால், பேட்டிங் பிச்சுனா ஈஸியாக தில் ஸ்கூப்பு அந்த ஸ்கூப்பு தலைமுறை அடிக்கிறது 360-720 அடிக்கலாம். பட் நீங்கள் அப்படி கிடையாது, யூ ஷுட் கிவ் ரெஸ்பெக்ட் டு தி பிச், கிவ் ரெஸ்பெக்ட் டு த போலர்ஸ். ஏன்னா மேலே டாப் ஆர்டர் போட்டால் சூரியகுமார் கூட ஸ்கோர் 50, வை குடின் ஸ்கோர் அவுட் சூரியகுமார் யாதவ். ஃப்ளாட் பிச்சில் இருந்தால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சிவம் டுபே சேம் சாஃப்ட் டிஸ்மிஸல் தான், ட்ரை டு டிஃபெண்ட் பண்ண போனார், லாங் ஹேண்டில் பட்டு அவரு கேட்ச் அவுட்டார். ஜடேஜா வெரி ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் கவர், பிரில்லியன்ட் டு ஹாவ் அ மெயின். நான் சொன்ன மாதிரியே க்ளோஸின் ஃபீல்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, சர்க்கிள் உள்ள நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அது யூஜ் ஸ்கோரிங் கிடையாது, சிங்கிள் டபுள்லாம் நிறுத்துவாங்க, கேச்சஸ் பிடிப்பாங்க. அதே மாதிரி ஜடேஜா வந்தாலும் சர்க்கிள் உள்ள ஒருத்தர் கொண்டு வந்தார், அவுட் ஆகிடாரு ஜடேஜா. டக்கு ஈ குடன் ஸ்கோர் எனிதிங் மேட்ச். அப்புறம் ஹார்திக் பாண்டியா டீப் ஃபிளிக் பண்ண போய் அவுட் ஆனார். பும்ராவும் போலர், யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட் இ ஆல்சோ காட் அவுட். அண்ட் நசீம் ஷா 3 for 21, முகமது ஆமீர் 2 for 23. இஃப்திகார் வேறு இதில் அவங்க எங்கே மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, இஃப்திகார் ஒரு பார்ட் டைம் போலர், ஒரு ஓவரில் 7 ரன் தான் கொடுத்தாரு. அச்சு நாஸ்தி பண்ணியிருக்கோம்மா, அது ஒன்றும் வேணாம் கிடையாது, மூஞ்சியில் அடிபட்டு போகுது. அதே மாதிரி இமாத் வசீம், நான் நேற்றே ப்ரிவியூவில் சொன்னேன், இமாத் வசீம் கண்டிப்பாக விளையாடுவார், இஸ் அ வெரி குட் பிளேயர், லெஃப்ட் ஹேண்டர், ஜடேஜா மாதிரி ஆள் பேட்டிங் ஹிட்டிங் பண்ணுவார்னு அவர் விளையாடுவாருன்னு. அதே மாதிரி அவர் விளையாண்டாரு, விக்கெட் எடுக்கலனாலும் 3 over 17 ஸ்பின்னர் ஃபாஸ்ட் பாலிங் ஹெல்ப் பண்ணுற இடத்துல ஸ்பின்னர் 3 over 17 அந்த இடத்துல மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்லுவேன். சம்படி ஷுட் ஹவ் ஸ்கோர்ட். ஹாரிஸ் ராப் 3 for 20 அப்படி இருந்தது. பிச்சு எடுத்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கிராஸ் எடுத்துட்டாங்க. நான் முதலே 4 நாள் மட்டும் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், கிராஸ் ஐசிசி எடுக்க சொல்லிட்டாங்க, அதனால கொஞ்சம் பேட்டர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அதனால தான் 100 தாண்டிச்சு. இப்போ முதல்ல 77 கூட எடுக்க முடியல. அண்ட் இந்த மாதிரி பிச்சில் யூ நீட் யூனோ லாட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த இடத்துல பேட்டிங் பண்ணுறதுக்கு, இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. அண்ட் ரோஹித் எப்போதுமே லெஃப்ட் ஆம் பேஸ் பாலர் வல்னரபுள் சொன்னால், 13 வாட்டி ஏற்கனவே அவுட் ஆகிடுது, இப்போ 14 வாட்டி அவுட் ஆகிடுறாரு.
ஷைன் அவர்தியை ஃபிளிக் பண்ண போய் இன்சைடு ஸ்கொயர் லெக்லேயே பிடிச்சிட்டாங்க. டம்ப் அவுட் ஃபீல்டு ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக தான் பால் மூவ் ஆச்சு. அக்சர் பட்டேல் நம்பர் ஃபோர் வந்து நான் அக்செப்ட் பண்ணவே முடியாது, ஏன்னா யூ ஹவ் பேட்டிங் லைட்டம் செட்டில் பேட்டிங் லைனா சென்தம் 20 ஓவர் மேட்ச் நான் ஃபைவ் டேட்டிஸ் மேட்ச் ஆனால் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அக்சர் பட்டேலுக்கு ஷைன் அவர்தி பவுன்ஸ் போடுறேன்னு தலைமையில் போட்டார். ஒரு எஜ் ஐ மேலே 6-4 போச்சு, இல்லைன்னா அந்த ஸ்கோர் கூட வந்திருக்காது. 89 for 3 97 for 7 நாலு விக்கெட் வந்துச்சு 8 ரன்லேயே. சரி, 19 ஓவர்லேயே ஆல் அவுட் ஆகிட்டோம். 110 தான் எடுக்க முடிஞ்சது. கம்ப்ளீட்டாக ஓவர் விளையாட முடியல. ஆரிஸ் ராவ் 3 விக்கெட், ஷைன் நசீப் ஷா 3 விக்கெட். தீஸ் டூ ஆர் தி சீப் ரேக்கர். ரிஷப் பந்த் கண்டினியூ பண்ணியிருக்கோம், ஸ்பெஷலி எல்லாருமே அவுட் ஆனதுனால இயட கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். எல்லாமே சாஃப்ட் டிஸ்மிஸல் தான். ஐபிஎல்ல விளையாடி விளையாடி பேட்டிங் பிச்சில் விளையாட பாரு, அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அருகுபலி உலகமே இந்த பிச்சை பற்றி தான் பேசுது, அதனால தான் நான் சொன்னேன் இட்ஸ் நாட் கோயின் டு பி ஈஸின்னு. நெவர் த லெஸ் நசீம் ஷா ரியலி போல்டு வெல் அண்ட் அவர் இட்ஸ் எ வெரி குட் போலர். ஏதோ ஒரு இடத்துல 1-2 யூஎஸ்ஏல அவுட் ஆனதுனால தோத்துருவாங்கன்னு நினைக்காது. இது இப்போ ஸ்டில் தோக்கலாம், ஐ டோன்ட் நோ 110 எடுக்கணும். பட் இந்தியாவோட கேலிபர் இவ்வளோ தானே, 140 எடுத்துருக்கலாம். தேவர் செட்டிங் ஃபார் தட் தானே, 58 for 2 இருந்தது. அப்புறம் கடை கடன் இந்த மாதிரி விக்கெட் வந்துச்சு. எனிவே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கடை கடன் நான் பேசுகிறேன், செகண்ட் இன்னிங்ஸ் முடிச்சோன்னா அதே எடுத்துகிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 100 came in 16th over 10 ஓவரில் 50 ரன்னு 5 பேர் வரை அவுட் ஆகிட்டாங்க. 10 ஓவர்லேயும் நீங்களுக்கு கம்மி தான் ஸ்கோர். 15 ஓவரில் 97, கடைசி 5 ஓவரில் 13 ரன் எடுக்க முடிஞ்சது. பார்ப்போம் நெவர் த லெஸ் ரிவ்யூ எடுத்துகிட்டு அப்புறம் வரேன். உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள். அப்புறம் நன்றி, லைக் கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.